கைஸ் வெல்கம் டு சூப்பர் கிட்ஸ் அச்சிவஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி பத்தி. இப்போ நான் சின்ன இன்ட்ரோடியூஷன் குத்துறேன். விஷ்ணு தான் அந்த கிருஷ்ணோட அவதாரம் எடுத்தாரு, அந்த நரகாசுரனை வதம் செஞ்சாரு. மீதி கதை என் அண்ணன் சொல்லுவான். தேங்க்ஸ் சிஸ்டர் இன்ட்ரடியூஷன் கொடுத்துருக்கு. சிஸ்டர் சும்மா நம்ம தீபாவளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம விஷ்ணுவோட 10 அவதாரம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வரஹ அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமனடு, பரஷுராமடு, ஸ்ரீராமடு, பலராமடு, ஸ்ரீகிருஷ்ணடு, கல்கி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வரஹ அவதாரமும் கிருஷ்ண அவதாரம் தான். பூமாதேவி அரக்கர்கிட்ட மாற்றிட்டு இருக்கும் போது விஷ்ணு வரஹ அவதாரம் எடுத்து பூமாதேவியை காப்பாற்றுவாங்க. அப்போ காப்பாற்றினதுக்கப்புறம் வரஹ அவதாரத்தில் விஷ்ணு பூமாதேவியை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ஈவினிங் டைமில் பிறந்ததுனால ஒரு அசுரனாக இருக்கும். அப்புறம் அந்த அசுரன் பேர் தான் நரகாசுரன். அப்புறம் இந்த அசுரன் மனிதர்களை துன்புறுத்திக்கிட்டு இருப்பான். அதுக்காக அதை பார்த்து பூமாதேவி என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் பயமல இருக்க பாசத்தில் அவங்க விஷ்ணுக்கிட்ட ஒரு வரம் வாங்குவாங்க. என்னென்னா, அவங்க கையால் மட்டும்தான் அவன் சாகணும், வேறு யார் கையாலையும் அவன் சாகக்கூடாதுன்னு வரம் வாங்குவாங்க. ஓகேன்னு சொல்லி விஷ்ணுவும் அந்த வரம் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த அவன் ரொம்ப அதனால் ரொம்ப சக்தியாகி அவன் ரொம்ப மனிதர்களும் ஒன்று துன்புறுத்த ஆரம்பிப்பான். அப்போது அதை பார்த்து விஷ்ணு கிருஷ்ணா அவதாரத்தில் பூமிக்கு வருவார். அப்போது பூமாதேவி சத்யபாமாமா பூமிக்கு வருவாங்க. அப்புறம் கிருஷ்ணாவும் சத்யபாமாவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் கிருஷ்ணா போருக்கு போகும்போது சத்யபாமா வரேன்னு சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணாவும் சத்யபாமாவும் கூட்டு போவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, அங்கே கிருஷ்ணாவால் அந்த விஷ்ணு கொடுத்த வரத்தால் கிருஷ்ணாவால் எதுவும் பண்ண முடியாது. அதனால கிருஷ்ணா ஒரு ஐடியா பண்ணி அவர் மயக்க போட்டவன் அடிப்பார். அதை பார்த்தோன்னே சத்யபாமா கோவம் வந்துடும். அதனால் அவங்க தான் பூமாதேவின்றனால அவங்க கையால் மட்டும்தான் அவனால் அவனை சாவதிக்க முடியும். அதனால் அவங்களோட வில்லை எடுத்து அப்படியே அவன் நெஞ்சிலே விட்டுருவாங்க. அந்த டைமில் அந்த கிருஷ்ணாவும் அவன் சக்கரத்தை எடுத்து அவன் தலையை வெட்டிடுவான். நரகாசுரான் இறந்து விட்டான். அதனால பூமாதேவி விஷ்ணு கிட்ட வரம் கேட்பாங்க. என்னன்னா, அவன் இறந்து விட்டான், அவன் இறந்துட்டான், ஆனால் அவன் பேராவது பூமியில் இருக்கட்டும்னு கேட்பாங்க. அதுக்கு விஷ்ணுவும் சரின்னு சொல்லி ஒரு வரம் தருவாங்க. என்ன, நரகாசுரன் இறந்தனால நரக சதுர்தசியாக கொண்டாடுவாங்க மனிதர்கள். தீபாவளியை ரெண்டு நாளாக கொண்டாடுவோம். முதல் நாள் நரக சதுர்தசி, ரெண்டாவது நாள் தீபாவளி. நரகாசுரன் வடம் செய்ததுனால இந்த மக்கள்லாம் பட்டாசுலாம் வெடித்து நல்லா கொண்டாடினாங்க. தீபாவளி கொண்டாடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா, ஸ்ரீராமன் அவதாரத்தில் விஷ்ணு 14 வருஷம் காட்டுக்குள்ளே போவார். அப்போது அங்கே போயிட்டு அப்புறம் ராவணாசுரனையும் வதம் செஞ்சுட்டு திரும்ப அயோத்தியாய்க்கு வருவாங்க. அப்போ அதுதான் நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம். சீதா தேவியும் லக்ஷ்மணோட ராமன் அயோத்தியாவுக்கு வந்தனால்தான் தீபாவளி. அப்புறம் அவங்க வர சந்தோஷத்தில் அவங்க வர நாள் அமாவாசையாக இருந்ததுனால அவங்க வரும்போது இருட்டாக இருக்கூடாதுன்னு சொல்லி எல்லார் வீட்டுக்கும் வெளியிலையும் மண் விளக்குகள் ஏற்றி வச்சாங்க. அப்புறம் வீடு அலங்காரம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் அவங்க வரும்போது அவங்கள வரவேத்தாங்க. இதுதான் தீபாவளி கதைகள். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். இந்தியாவிலே தீபாவளி தான் பெரிய ஃபெஸ்டிவல். அப்புறம் தீபாவளி அன்னைக்கு நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி கோலம் போடுவோம். அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்போம். அப்புறம் அட்ரஸை முறுக்கெலாம் செஞ்சு சாப்பிடுவோம். அப்புறம் பட்டாசுலாம் வெடிப்போம். அதனால தீபாவளி தான் செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே, வேறுகா உனக்கு நல்லா புரிஞ்சிடாமா? எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம எப்போ பட்டாசு வெடிக்க போகலாம்? வீடியோ முடிச்ச அப்புறம் பட்டாசு வெடிக்க போக வேண்டியது தான். ஓகே, எங்கள் மம்மி டாடி
பாட்டி வந்து எங்களுக்கு பட்டாசு ட்ரெஸ்லாம் புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் மம்மி டேடியே பட்டாசு புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பட்டாசு அடிங்க. ஹேவஸ் ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.